இன்றைய முக்கிய செய்திகள் பெட்ரோல் டீசலை அடுத்து விண்ணை தொடும் சமையல் எரிவாயு அத்தியாவசிய பொருட்கள் விலையும் உயர்வதால் மக்கள் அதிர்ச்சி மோடி அரசின் கொடூர பரிசு என தலைவர்கள் விமர்சனம் பல இடங்களில் எதிர்க்கட்சிகள் கண்டன போராட்டம் தமிழக பல்கலைக்கழகங்களில் மத்திய இடஒதுக்கீடு திணிக்கப்படுகிறதா மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேள்வி அதிமுக ஆட்சியில் ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கிய தமிழகம் கடனில் மூழ்கடித்து விட்டதாக ஸ்டாலின் விமர்சனம் முதல் அமலுக்கு வருகிறது பல்வேறு குழப்பங்கள் நீடிப்பதாக வாகன ஓட்டிகள் அதிருப்தி வணக்கம் வணக்கம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சமையல் எரிவாகு சிலிண்டரின் விலை ஒரே மாதத்தில் எழுபத்தி ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் பெட்ரோல் டீசல் விலை நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது கடந்த பத்து நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஒரு ரூபாய் எழுபத்தி மூன்று காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் ஐந்து காசுகளும் உயர்ந்துள்ளது சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் காசுகளாகவும் டீசல் விலை ரூபாய் காசுகளாகவும் உள்ளது அதிகரித்து வரும் பெட்ரோல் விலை மகாராஷ்டிரா ராஜஸ்தானில் நூறு ரூபாயை தாண்டியுள்ள நிலையில் தமிழகத்திலும் விரைவில் சதமடிக்க உள்ளதால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இப்போ எந்த வண்டியும் உண்மையாக சொல்ல போனால் முப்பது மேலே தரப்புறத்தில் இல்லை அதுக்கு நம்ம ஒரு நாள் இன்னூறுரூவா வீட்டுக்கு இரநூறுவா போய் என்ன பண்ண போகிறாங்க சாதாரண மக்கள்லாம் ஆனால் ஒரு லிட்டரு முப்பது ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு ஆனால் எதுக்கு நம்மக்கிட்ட தொண்ணூறுவாய்க்கு விற்கணும் இன்றைக்கி தொண்ணூற்றோருவா நாற்பத்தி நாலு பைசா விற்குது இன்றைக்கி லாங் பேக் வந்து பார்த்திங்கன்னா சேம் கச்சா ரேட் அதே ரேட்டு இப்போ அதே ரேட்டு தான் இருக்குது ஆனால் வந்து டே பை டே ரேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ இப்போ இன்றைக்கி மகாராஷ்டிரில் பார்த்தா ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட ரீச் ஆகுது ஸோ தமிழ்நாட்டிலேயே மோ மோஸ்ட் அப்படியே அந்த ரீச் ஆகும் நாங்கள் கஷ்டமாகவும் இருக்குது சொல்ல முடியல எங்களை அத்தியாவசிய தேவைக்கும் பெட்ரோல் தேவைப்படுது டெய்லியும் போக வேண்டியது ஆஃபீஸ் போக வேண்டிய கொள்ளது இருக்கிறதால அதனால் வந்துவிட்டு மத்திய அரசு கண்காணித்து இந்த ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் காய்கறி மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் மளமளவென உயர்ந்து வருகின்றன இந்நிலையில் சமையல் எரிவாயு விலையும் உருளைக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த நான்காம் தேதி இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் சென்னையில் மாநிலத்துடன் கூடிய பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை எழுநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாக அதிகரித்துள்ளது இதனால் இல்லத்தரசிகள் செய்வதறியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சிலிண்டர் விலை ஏறிடுச்சுன்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க இன்னையிலேருந்து விலையும் ஏறிடுச்சு ஐம்பது ரூபாய் ஆனால் இது எப்படி ஒரு பக்கம் பெட்ரோல் ஒன்றை ஏற்றுனா சிலிண்டர் விலையும் ஏறிடுச்சு ஆண்களுக்கும் கஷ்டம் எங்கள் வீட்டில் நாங்களாம் நடுத்தர வர்க்கம் சிலிண்டர் இவ்வளோ ஏறுனா நாங்கள் மூணு வேளை எப்படி சமைச்சு சாப்பிட்றது உள்ள வருமானம் அப்படியே இருக்குது எல்லா விலையேற்றமும் அதை விட என்னென்னா பெண்ணை ஒரு நிதியமைச்சர் வந்து ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஒரு வீட்டோட இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் புரியலையாங்கிறது தான் எங்களுக்கு சங்கடமாக இருக்குது கேஸ் சிலிண்டர் விலை இப்போது எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்குது இதிலேருந்து ஐம்பது ரூபா ஏற்றிருக்குறாங்க திரும்பி எழுபத்தஞ்சு ரூபா ஏற்றிட்டாங்க காய்கறி விலை மளிகை சாமான் விலை மற்ற பால் விலை எல்லாமே படிப்படியாக ஏறின் இருக்கு குடும்பத்தில் எங்களுக்கு நடத்துகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது பணம் பற்றாக்குறை இதனால நாங்கள் ரொம்ப பாதிப்படைகிறோம் இந்த ஒரு மாதத்துலேயே எழுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது இன்னும் பால் விலை கேஸ் மளிகை சாமான் வில இன்னும் மற்றது இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் ஒரு குடும்பத்தில் இவ்வளோ கேஸுக்கே இவ்வளோ செலவு பண்ணால் மற்ற செலவுலாம் நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல இதனிடையே பெட்ரோலில் பத்து சதவீதம் எத்தனால் கலந்து விற்பனை செய்யப்படுவதால் வாகனங்களை கவனமாக பராமரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் திரு முரளி உள்ளார் இது எத்தனால் கலந்த பெட்ரோல் என்னும் போது என்ன ஆகுனாக்கா அந்த தண்ணீரோட போய் அது மிக்ஸ் ஆகிடும் அது மிக்ஸ் ஆகும் ஒரு மாதிரி ஒரு குழம்பு தன்மை ஏற்பட்டு தெளிவான பெட்ரோல் இருக்காது அது என்ன வேணால் உடனே ஸ்டார்டிங் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும் வண்டி வயலில் நிற்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி கொஞ்சம் தூரம் போக நிற்கும் ஏன்னா பெட்ரோல் வந்து ஃபுல் முழு அதனுடைய சக்தியோடு இல்லை தண்ணியோடு கலந்த சக்தியாக இருக்கிறதுனால அதனுடைய தூண்டுதல் சக்தியை வந்து எழுந்துருது வாகனம் பெட்ரோல் பங்கை விட்டு வெளியேறிய பிறகு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று பெட்ரோல் விற்பனையாளர்கள் தெரிவித்திருப்பது வாகன ஓட்டிகளின் தலையில் இடியை இறக்கி உள்ளது பெட்ரோல் டீசலை தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையும் உயர்த்தப்பட்டதை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் விலை உயர்வுக்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நூறு டாலருக்கு மேல் விற்பனையான போது நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்கப்பட்டதற்கு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கூறியுள்ளார் தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோதும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை பாஜக அரசு உயர்த்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விலை உயர்வு மக்களுக்கு மோடி அரசு தந்த கொடூர பரிசு என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் சமையல் எரிவாயு விலை எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் உயர்த்தப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விலை உயர்வுக்கு ஏற்ப மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த விலை உயர்வை மத்திய அரசு உடனே கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து ஒடிசா மாநிலத்தில் பல இடங்களில் வாகன பேரணி நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர் புவனேஸ்வரில் ரயில் மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் அதன் பயன் மக்களுக்கு கிடைக்காமல் மத்திய மாநில அரசுகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினர் நாகர்கோவிலில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டம் செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏழை மக்கள் வாழ முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தனர் மத்திய அரசு நிதி உதவி பெறும் தமிழக பல்கலைக்கழகங்கள் மத்திய இடஒதுக்கீட்டை பின்பற்றும்படி நிர்பந்திக்கப்படுகின்றனவா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது எம் டெக் பயோடெக்னாலஜி கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி ஆகிய இரு பட்ட மேற்படிப்புகளுக்கும் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை இல்லை என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மாணவிகள் சித்ரா மற்றும் குடலி மனு தாக்கல் செய்தனா் தமிழக அரசின் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு பதில் மத்திய அரசின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக் கொள்கையை பின்பற்ற நிர்பந்திப்பதால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒராம் ஆண்டில் மாணவர் சேர்க்கை கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனுக்கள் நீதிபதி திரு புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இரு படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கையை டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நடத்தி முடிந்திருக்க வேண்டும் என்றும் இனி சேர்க்க வாய்ப்பு இல்லை என்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசு உதவி செய்யும் படிப்புகளுக்கு தமிழகத்தில் உள்ள வேறு சில பல்கலைக்கழகங்கள் மத்திய இட ஒதுக்கீட்டின்படி மாணவர் சேர்க்கையை நடத்தி உள்ளதாக தெரிவித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார் நீதிபதி மாணவர்களுக்கான புதிய பட்டப்படிப்புகளை பல பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி வரும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடத்தப்படும் படிப்பை நிறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் யூஜிசி விதிகளில் மாநில ஒதுக்கீட்டை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்ட நிலையில் மத்திய அரசு ஒதுக்கீட்டை பின்பற்ற மறைமுகமாக நிர்பந்திக்கப்படுகிறதா என்று மத்திய அரசுக்கு அவர் கேள்வி எழுப்பினார் மத்திய அரசின் ஒதுக்கீட்டை பின்பற்றும்படி எழுதப்பட்ட கடிதம்தான் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையில் நடைபெற்றுள்ள அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் என்று நீதிபதி குற்றம் சாட்டினார் எம் டெக் மாணவர் சேர்க்கை விவகாரம் குறித்த தெளிவான விளக்கத்துடன் வரும்படி மத்திய அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதி யுஜிசியை இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக இணைத்து உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தார் அதிமுக ஆட்சியில் தமிழகம் ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்துள்ள ஊனையூரில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய திரு ஸ்டாலின் ஆசிரியர்களுக்கான வயது வரம்பு அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் இல்லாவிட்டால் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் கொரோனாவால் எட்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதற்கும் பல்லாயிரக்கணக்கானோர் இறந்து போனதற்கும் சுகாதாரத்துறை அமைச்சரின் அலட்சியமே காரணம் என திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் முதல் ஆறு ஆண்டுகள் ஊழல் வழக்கில் ஜெயலலிதாவை மீட்கவும் அடுத்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி திரு பழனிசாமியின் பதவியை பாதுகாத்துக் கொள்ளவும் பதற்றமாக கழிந்ததை தவிர மக்களை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரமில்லை என்று விமர்சித்தார் அதிமுக விளம்பரத்தில் தெரிவிப்பது போல் இது வெற்றி நடைபோடும் தமிழகம் அல்ல வெத்து நடைபோடும் தமிழகம் என்று திரு ஸ்டாலின் கூறினார் மாநிலத்தை ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடனில் மூழ்களி விட்டு வளமான தமிழகம் என முதலமைச்சர் கொடுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் அனைத்தையும் விட்டதாக எடப்பாடி திரு பழனிசாமி கூறியிருப்பது இமாலய பொய் என்று திரு ஸ்டாலின் கூறினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் செல்போன் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் இல்லை கல்விக்கடன் அனைத்தும் ரத்தாகுன்னு சொன்னாங்க செஞ்சுட்டாங்களா இல்ல இலவச லேப்டாப்போடு இலவச நெட் இணைப்பு சொன்னாங்கள கொடுத்துட்டாங்களாம் கிடையாது ஒரு லிட்டர் பால் இருபத்தைந்து ரூபாய்க்கு தருவோன்னு சொன்னாங்களே தந்தாங்களாம் கிடையாது அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் வாய்க்கு வந்ததை பேசுகிறது தான் அவரது வாடிக் அதிமுக ஆட்சியால் அனைத்து துறைகளும் ஐம்பது ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார் இந்த நிலைமையை மாற்றி இந்திய அளவில் தமிழகத்திற்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தேடித்தர வேண்டும் என்பதே திமுகவின் இலக்கு என்று அவர் தெரிவித்தார் மன்னார்குடி பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் ஆளும் கட்சியினர் மற்றும் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் டெல்டா பாசன பகுதியான திருவாரூர் மாவட்டத்தில் மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் பரப்பில் சம்பா தாளடி பருவ நெல் சாகுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தொடர் மழை மற்றும் அடுத்தடுத்த புயல்களால் பல ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகின அதனால் நிவாரணம் கோரி விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் பல மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஆயிரம் கோடி ரூபாய் மேல் நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்திற்கு ஒதுக்கப்பட்ட புயல் நிவாரண நிதி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயில் அதிகாரிகள் துணையுடன் ஆளும் கட்சியினர் போலியான சிட்டா மற்றும் அடங்கல் தயார் செய்து பெருமளவு மோசடி செய்துள்ளதாக விவசாயிகள் கூறினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த விவசாயத்திற்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கியது அந்த நிவாரணத்தில் ஒரு பதினாறு லட்சம் ரூபாய்க்கு மேலே கையால் பண்ணிருக்காங்க அது இங்கே உள்ள ஒரு முக்கியமாக ஒரு நாலஞ்சு பேர் தான் அதுக்கு மூ மூல காரணமே இங்கே உள்ள அதிகாரிகள் அதிகாரிகளுக்கும் கை விட்டு வாங்கியிருக்காங்க ராஜஸ்தாரை கொடுத்துருக்காங்க ஆராய் கொடுத்துருக்காங்கிறார் அவர் அதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆளும் கட்சியினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தவறினால் விவசாயிகளை ஒன்று திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரித்துள்ளனர் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஃபாஸ்டேக் கட்டாயம் என்ற மத்திய அரசின் உத்தரவு இன்று நள்ளிரவு அமலுக்கு வருகிறது சுங்கச்சாவடிகளில் ரொக்கமாக கட்டணம் வசூலிக்கப்படும் போது ஏற்படும் கால விரயத்தை தடுக்க மின்னணு முறையில் கட்டணம் வசூலிக்கும் பாஸ்டேக் திட்டம் அமல்படுத்தப்படுவதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது எனினும் இந்த முறைக்கு வாகன உரிமையாளர்கள் மாற அவகாசம் அளிக்கும் வகையில் இதனை கட்டாயமாக்குவதற்கான கால அவகாசம் அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று நள்ளிரவில் இருந்து நாடு முழுவதும் பாஸ்டேக் முறை கட்டாயம் என மத்திய தரைவழி துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுங்கச்சாவடிகளில் உள்ள அனைத்து வழிகளும் ஃபாஸ்டேக் வழிகளாக மாற்றப்படுவதாகவும் பாஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டாமல் வரும் வாகனங்களுக்கு இருமடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகள் அருகே பாஸ்டேக் வழங்குவதற்கான புதிய கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன ஃபாஸ்டேக் திட்டத்தால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் சரியான முறையில் பண பரிவர்த்தனை நடைபெறவில்லை என்றும் அதிக கட்டணம் எடுத்துக்கொள்வதாகவும் புகார் எழுந்துள்ளது கஸ்டமர் எடுக்க வேண்டிய பில்லு இது நாங்கள் கேஷை போட்டு அட்வான்ஸாக அதில் பெய்ட் பண்ணால் ஒவ்வொரு நடையும் அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப இதாக இருக்குது ஃபாஸ்டேக் இல்லைன்னா எதுக்கு சார் கேஷ் வாங்கிட்டு போகலாம்ல அதுக்கு எதுக்கு வந்து டபுள் மடங்கு போடணும் என்ன இல்லை வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுறோமா இல்லாமல் எது இல்லாமல் ஓட்டுறோமா இதே டோல் எடுத்துக்கோங்க ஃபாஸ்டாக் லைனில் தான் வந்து இன்னும் டிராஃபிக்ஸ் அதிகமாகவே இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் சரிப்படு செயல்முறை ப்ரா ப்ராப்பராக படுத்துனா இன்னும் வண்டிக்கு ஸ்பீடாக போகும் ஒரு சில இதில் வந்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குது ஒரு சில வந்து ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புறாங்க அதுலேயே வந்து நாலு லைன் நிற்குது இந்த வீக் டேஸ் வீக் டேஸில் பரவாயில்ல வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டிங் அதிகமாக தான் இருக்குது கேஷ் லைன்ல கொஞ்சம் ஸ்பீடா ஒரு தவிர ஃபாஸ்டாக இதில் ஸ்லோவாக தான் வண்டிங் வருது புதிய கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து அதனை ஃபாஸ்டாக் கணக்கிற்கு மாற்றுவதில் சர்வர் பிரச்சனை நிலவுகிறது அதனால் இருமடங்கு கட்டணத்தை செலுத்துவதை தவிர வேறு வழி இல்லைன்னு ஃபாஸ்டேக் வழங்கும் பணியாளர்கள் தெரிவித்தன ஒவ்வொரு எல்லாம் ஒரே சர்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதை வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஐடியோ கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேர் யூஸ் பண்ணுவேன் ஒருத்தங்க இந்த ஐடி யூஸ் பண்ணுறாங்க இவரும் ஒரே ஐடி யூஸ் பண்ணால் ரெண்டு பேர் சர்வர் ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா இப்போ ரீசார்ஜ் ஆயிடுச்சு ஆனால் அக்கௌண்ட்லேருந்து பணம் ஆச்சு ஆட் ஆகுலிங்கன்னா அது ஒரு வாரம் ஆகும் ஏன்னா அது சர்வர் ப்ராப்ளம்னால அமௌண்ட் அக்கௌண்ட் எடுத்தேன் அது வந்து ரிட்டன் ஆயிரும் ஓகேங்களா அது ஒரு வாரம் ஆகும் ஒரு வாராயிரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேணால் திருப்பி உங்கள் அக்கௌண்ட் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ டெக்னிக்கல் ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இல்லை ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் கட்டண முறையால் சுங்கச்சாவடிகளில் வாகன நெரிசல் குறையவில்லை என்றும் இந்த திட்டத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் வாகன ஓட்டிகள் சிலர் தெரிவித்தனர் இனி வருவது உள்ளாட்சித் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மயங்கி விழுந்த குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது வதோதரா பகுதியில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தபோது மயங்கி விழுந்த அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே நாடு முழுவதும் பத்தில் ஒரு பங்கு சுகாதார பணியாளர்கள் மட்டுமே இரண்டாவது தவணை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்று அக்கட்சி தலைமை தெரிவித்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்ததும் கும்பகோணத்தை தலைநகராக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்த திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து கும்பகோணத்தில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன திருக்கடையூரில் நேற்று பேசிய அவர் இந்த வாக்குறுதியை அளித்தார் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை அழைக்காமல் அரசு நலத்திட்ட விழாக்களை சட்ட விதிகளை மீறி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நடத்துவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகனிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மதுரை கிழக்கு திருமூர்த்தி திருப்பரங்குன்றம் திரு சரவணன் உள்ளிட்டோர் மனு அளித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கும்பகோணம் ரயில் நிலையத்தின் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது ரயில் நிலையத்துக்கு வந்த அனைத்து பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மயிலாடுதுறை ரயில் நிலையத்தின் நூற்று நாற்பத்தைந்தாவது ஆண்டு விழாவையொட்டி ரயில் நிலைய நடைமேடையில் கேக் வெட்டி பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர் திருத்தணி அருகே விவசாய கூலி தொழிலாளர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் வசிக்கும் வேலஞ்சேரியில் குடிநீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது காட்டுமன்னார்கோவில் அருகே மேலப்பழஞ்சநல்லூர் பகுதியில் மூன்று மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதியினர் மறியல் நடத்தியதால் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் நகராட்சியில் குடிநீர் இணைப்புக்கு ரசீது கொடுக்காமல் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லைப்பேட்டையில் உள்ள நூற்று ஐம்பது குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பு என்று கூறி அகற்றுவதாக கண்டனம் தெரிவித்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினர் அப்போது வாக்காளர் அடையாள அட்டைகளை எரித்தவர்கள் அவர்கள் விவசாய குலிகளான தாங்கள் வேறிடத்துக்கு குடிபெயர்ந்தால் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என்றனர் தஞ்சையில் பச்சிளம் குழந்தையை ஒரு குரங்கி தூக்கிச் சென்ற சம்பவத்தை அடுத்து நகரில் சுற்றித் திரியும் குரங்குகளை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பூமரத்தான் கோவில் பகுதியில் வைக்கப்பட்ட எட்டு குண்டுகளில் இருபத்தைந்து குரங்குகள் சிக்கின அவற்றை துறையூர் அருகே உள்ள பச்சமலை பகுதியில் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ராஜகோபுரத்தில் பல்வேறு இடங்களில் செடி மற்றும் மரம் உழைத்துள்ளதால் அது பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இன்றைய வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியன் சென்செக்ஸ் அறுநூற்று ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்து நான்கு புள்ளிகளாக இருந்தது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டியன் நிப்டி நூற்று ஐம்பத்தோரு புள்ளிகள் உயர்ந்து பதினைந்தாயிரத்தி முன்னூற்று பதினான்கு புள்ளிகளாக இருந்தது சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாயாகவும் ஒரு கிராம் நாலாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாயாகவும் உள்ளது வெள்ளி விலை கிராமுக்கு எழுபது காசுகள் உயர்ந்து எழுபத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகளாக உள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சமையல் எரிவாகு சிலிண்டரின் விலை ஒரே மாதத்தில் ரூபாய் எழுபத்தி ஐந்து உயர்த்தப்பட்டிருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மத்திய அரசு நிதி உதவி பெறும் தமிழக பல்கலைக்கழகங்கள் மத்திய இடஒதுக்கீட்டை பின்பற்றும்படி நிர்பந்திக்கப்படுகின்றனவா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஃபாஸ்டேக் கட்டாயம் என்ற மத்திய அரசின் உத்தரவு இன்று நள்ளிரவு அமலுக்கு வருகிறது மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை ஏழு முப்பது மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க